ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், நம்ம ஊர்லேருந்து, அதாவது ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எஸ்இடிசியில் ஆர்எஸ் மங்கலத்தில் சென்னை ட்ரை பண்ண போகிறேன். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 6:45 அந்த பஸ் வருது. கீழக்கரையிலேருந்து ராம்நாடு, தேவக்கோட்டை, காரைக்குடி, திருச்சி வழியாக சென்னை போகிற பஸ்ஸும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஆர்எஸ் மங்கலத்துக்கு அரைவில் பார்த்தீங்கன்னா 6:45, 5 மணிக்கு எங்கள் டிபார்ட் ஆகும் கீழக்கரையில். ஸோ ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா 6:40 ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக 6:40 வராங்களா இல்லை டிலே வராங்களா தெரியல. ஸோ நம்ம அட்வான்ஸாக வந்தால் சார் இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த அரசு. ஸோ வெயிட்டிங் ஃபார் தி பஸ். ஸோ நான் என்னோட ஒய்ஃபும் போகிறோம். மேடம் பாருங்கள். எஸ் ஓகே, நானும் என்னோடய ஒய்ஃபும் சென்னை வரைக்கும் போகிறோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக காமிக்கிறதுக்கு. ஏசி வண்டி வந்து பாருங்க, சென்னை பிராண்ட் வண்டி. இது ராமேஸ்வரத்துலேருந்து போகுது, இது நம்ம வண்டி கிடையாது, நம்ம நானி ஏசி. பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து போகுது, ராமேஸ்வரம் அண்ணாடு, ஆர்எஸ் மலம், தேவட்டி, காரைக்குடி, 6 kg, சென்னை பிராட்வே பிரான்ச். பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்எஸ்சி ராமேஸ்வரம் போகிறது, திருச்சி டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் பிரான்ச். கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். கைஸ், ஒரு ஸ்மால் அப்டேட்டு. ஆஸ் பர் ஆப் இப்படி பார்த்தீங்கன்னா டைம் கரெக்ட் டைம் கிடையாது, ஏன்னா ஆப்பில் போட்டிருக்க வந்து 6 மணி, இல்லை தான் 6 மணிக்கு வந்து கீழக்கரை, 6:30 வந்து ராம்நாடு, 6:30 ஆர்எஸ்மா, சான்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு வந்து முக்காவணி தான் வரவே முடியாது அந்த ஸ்டாப்பிங் வச்சுட்டு. நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6:30 கிடையாது, இங்கே 7:30 டைம், அதாவது ஆர்எஸ்மாத்தில் 7:30 டைம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழக்கரில், கீழக்கரில் வந்து டைம் வந்து 5:30. ஸோ 2 மணி நேரம் கழிச்சு தான் இங்கே வருது 7:30. ஏன்னா இங்கே ராம்நாட்டில் எப்படி பார்த்தாலும் அப்படின் நிற்கும் நினைக்கிறேன். அப்புறம் டைமிங் இருக்கு இல்லையா, 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ட்ராவல் டைம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து 7:30 வந்து ஆர்எஸ்மா வருது, 5:30 வந்து கீழக்கில் ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு ஆப்போட டைம் டேபிள் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு தப்பாக இருக்குன்னு பார்த்துக்க நீங்கள். ஸோ நான் அதுக்கு அதை பிளான் பண்ணி ஆட்டோ பிடிச்சி வந்தால் இங்கே 3 மணி நேரம் ஆச்சு, 6:30 வந்துட்டேன், 7 மணி ஆச்சு இப்போ வண்டியை காணும். 7:30 சொன்னாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. ரைட், வரட்டும் பஸ்ஸு. கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு, நாங்கள் வந்தது 6:20, இப்போ 7:22. சென்னை ஸ்பெஷல் வா, நம்ம வண்டி வந்துருச்சு. அரசு விரைவு போக்குவரத்து கழகம், நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் எஸ்இடிசி, சென்னை, சென்னை பிராட்வே பிரான்ச். ஸோ கைஸ், இருட்டாக இருக்குது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. தெரியாச்சு, ஆர்எஸ்மா போகிறோம். பரவாயில்ல, கீழே கொஞ்சம் ஃபுல் ஆகிடுச்சு, ஒரு 5 சீட்டு ஆ சீட்டு தான் பெண்டிங் இருக்கும், மேலே தான் கலையாக கிடக்கு பாருங்கள். நல்லாவே கலையாக, ஒரு சில சீட்டு தான் லாஸ்ட்டில் இதாக இருக்குது. டிக்கெட் பே சொல்லிடுறேன், 2 பேருக்கு வந்து 1030 ரூபா ஆன்லைனில் புக் பண்ணேன். சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் போட்டால் அது 60 ரூபா வந்துருச்சு, மொத்தம் 1030 ரூபா. கீழே சீட்டு, மேலே ஸ்லீப்பர் கிடையாது, சீட்டு.
கைஸ், இப்போது நம்ம சீக்கியமங்கலம் திருவாரணை கிராஸிங் போயிட்டுருக்கோம், பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஸ்டாப்பிங் கிடையாது, வைஸ் தேவர்க் நோக்கி. கைஸ் தேவோட்டை ஒத்த கடை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ நம்ம தேவோட பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். வெல்கம் டு தேவோட்டை கைஸ். தேவோட்டை வந்தாச்சு. எட்டு பதினெட்டு பன்னீர் செல்வம் ஊர்னா சென்னை நினைக்கிறேன். சென்னையில வந்து எந்த ஏரியா? ஐயப்பன் தாங்க. ஓகே ஓகே. எவ்வளவு வருஷமா ஓட்டுறீங்க வண்டி இந்த ரூட்ல? இந்த ரூட்ல ஒரு பத்து வருஷமா ஓட்டு. பத்து வருஷமா ஓட்டுங்களா? ஓ, இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு? இன்னும் நாலு வருஷம் இருக்கு. எப்படி இருக்கு இந்த ரூட்டு உங்களுக்கு தெரியல? பத்து வருஷமா ஓட்டுறீங்களா? நல்ல ரூட்டு, பக்கமான ரூட்டு. உங்களுக்கு காம்படிஷன்லாம் இருக்காது? இப்போ நம்ம வந்து தேவோட ரீச் பண்ணிருக்கோம். நம்ம வண்டி நிக்குது பாரு, நம்ம வண்டி நிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து திருச்சி வண்டி, சென்னை போகிறது. திருச்சி கிட்டே போ, டிஆர்பியும் போட்டிருக்கு இல்லையா, தேவோட்டில் போது நிற்கிறேன். ஸோ ஒரு முக்கால் மணி நேரத்தில், முக்கால் மணி நேரம்னா ஒரு 48 நிமிஷம். ஆமாம், 7:30 எடுத்தோம், இங்கே 8:18 ரீச் ஆகணும். டிக்கெட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீட் இருக்குது. அது ஏன்னா ஆரம்பத்துலேயே ஃபில் ஆன தானே, அது பிறகு ஃபில்லாக டவுட் தான். ஏன்னா இங்கே நிறையா வண்டி போயிட்டுருக்கு தேவோட்டிலேருந்து, அதனால் டிக்கெட்ஸ் வந்து இங்கே ஏறினா தான். ஆர்எஸ் மலை வரைக்கும், ஆர்எஸ் மலை ராமேடு கிழக்கிறேன், மூணு ஊர் ஏறினா தான். இங்கே ரொம்ப ரேர், இந்த சீசன் டயத்தில் மட்டும்தான் ஏற்றுவாங்க. தேவோட்டை பஸ் ஸ்டாண்டுங்க பாருங்க கைஸ், எவ்வளோ பிஸியாக இருக்குன்ட்டு. நிறைய பஸ் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு வண்டி நிற்குது பாருங்க, கோயம்புத்தூர் டு தேவோட்டை ஒண்டி புதிர் வண்டி. நம்ம எடுத்தோம் திருத்தறைப்பூண்டி, தேவோட்டைக்கு ரெண்டு விடுது. கோயம்புத்தூர் மதுரை மாட்டுத்தன வழியாக தேவோட்டை போகுது. சாரி, தேவோட்டையிலேருந்து மதுரை மாட்டுத்தனம் கோயம்புத்தூர் போகிற வண்டி தெரியுதுங்களா? கோவை தேவோட்டை மதுரை திருவாணி சாரல் கோவை. அதுக்கப்புறம் வந்து தொண்டி திருச்சி வண்டி நிற்குது. அண்ணா உங்க பேரு? கோவிந்தன். நீங்க நேட்டிவ் சென்னை தானா? பக்கத்துல நேட்டிவ் வந்து விழுப்புரம் மாவட்டம். எந்த ஊரு? கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்ப அங்க போயிட்டு போறீங்களா? அப்படிதான் போறதா? அப்படிதான். இந்த வண்டி கிழக்கு சென்னைக்கு எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரி கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்கும். SCDC ரூட் நம்பர் பாருங்க, 165 சென்னை வழி ராமநாதபுரம் காரைக்குடி திருச்சி. வெல்கம் டு SCDC.
கைஸ் ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வண்டி தேவோட்டு கிளம்பிச்சு. டிக்கெட்டுக்காண்டி வெயிட் பண்ணோம். கணிசமான டிக்கெட்டு எதுவாக டிக்கெட் இல்லை. ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ போகிற உள்ள ஏன்னா தான் ஸோ எம்டியாக போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் அப்பப்போ அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8:30 தேவோட்டில் கிளம்பிட்டு ஹலோ கைஸ், இப்போது நம்ம வண்டி காரைக்குடி தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு எக்ஸாக்ட் சொல்லலாம் டின்னர் பிரேக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காரைக்குடி தாண்டி கடம்போன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஏரியா பைபாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவே, காரைக்குடி திருச்சி ஹைவே. இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம வண்டி எப்படி நிற்கிது பாருங்கள், கம்பீரமாக நிற்கிதா. ஸோ இங்கே ஒரு 15 மினிட்ஸ் நிற்குமா. ஸோ டின்னர் முடிச்சுட்டு நம்ம வண்டி வேட்ஸ் திருச்சி நோக்கிக்கலாம். சாப்பிட்டு போகலாம். உனக்கு தோசையா? தோசை ஓகே. நாங்கள் ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு என்ன வைப்பு சொல்லுங்க. இதுதான் ஹோட்டல். சாப்பிட்ட பின் நீங்களே எடுக்கவும். நம்ம அண்ணங்க சாப்பிட்றாங்க. டிரைவர் அண்ணா ப்ளூ ஷர்ட்டு, பன்னீர் செல்வம் அண்ணா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் அண்ணா. தோசை சாப்பிட்ட பிறகு ஒரு இட்லி சாப்பிட்றேன். மேடம் ஒரு தோசை ஒரு ஆஃப் ஆயில் சாரி ஆம்லெட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஆம்லெட் வரல. உண்மையிலேயே நல்லாயிருக்கு சாப்பாடு. செட்னானா செட்னாடு தான். செட்னாடு ரியலில் வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு டிசப்பாயின் பண்ணாது. ஸோ நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு ஆம்லெட்டு நல்லாயிருக்கான். உண்மையான சாப்பாடு செட்டிநாட்டு ரீஜனில் காரைக்குடி பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு ரெஸ்டாப்பில் தான் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடெல்லாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ரெஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரேட்டு கொடுத்ததாக இருக்கும், சாப்பாடு அதிகமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இதை விட்டு கிளம்பி திருச்சி நோக்கி போகும். டிக்கெட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருந்தால் ஃபுல்லாக ஏற்றிருப்பாங்க. பட் டிக்கெட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஜேர்னி கன்னியூ பண்ணுவோம். கைஸ், 20 நிமிஷம் கழித்து நம்ம வண்டி டின்னர் பிரேக் விட்டு கிளம்புது டுவேட்ஸ் திருச்சி நோக்கி. கைஸ், திருச்சி பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் இருக்குது. ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நமக்கு காரைக்குடி போகலாம். நம்ம பைபாஸை போயிட்டுருக்கோம். காரைக்குடி இங்கேருந்து 11 கிலோமீட்டர். சென்னை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 401, திருச்சி 71.
திருச்சிக்கு இன்னும் 54 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேருந்து தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் இருக்கு. அகமதியா திருச்சி, தேவோட்டை திருச்சி. ஹலோ கைஸ், புதுக்கோட்டை நகராட்சி, இல்லை இல்லை சாரி, புதுக்கோட்டை மாநகராட்சி. எஸ், புதுக்கோட்டை மாநகராட்சி ஆச்சு. ஸோ நம் மாநகராட்சி புதிய பெருநிலை நோக்கி போயிட்டோம். புதுக்கோட்டை நகராட்சி தான் இருக்குது மாத்தலங்குக்கு. ஸ்லோலி டேபிள் சேஞ்ச். சென்னை அண்ணாநகர் வண்டி நிற்கி வரங்க, டைம் பாருங்க, 10:30. ஸோ நம்ம 7:30 ஏறணும். ஸோ 7:30 ஏறணும். ஆர்எஸ் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வந்து 10:30, 2:30 வரைக்கும் ப்ளீஸ் நமக்கு மட்டும் நிற்கி வருங்க. அண்ணாநகர் பிரான்ச்சு இது பார்த்தீங்கன்னா, ஒப்பிலான் போகிறது தான், சாயலடி ஒப்பிலான். சென்னை. எஸ், அந்த வண்டி பார்த்தீங்கன்னா முருகத்தூர், பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, திருச்சி, அறந்தாங்கிட்டு, மேட்டுப்பாளையம் வண்டி. அதுக்கு நினைக்குதாங்க, திருச்சி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, மீமிசல், ஓரியூர். இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க. பஸ் கிடையாது, இருக்கு, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி, காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் திருச்சி. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வந்துட்டோம். டைத்தை பாருங்க, 11:35. திருச்சி நமக்கு மாணிக்கிறது வேலூர், திருச்சி டிப்போ வேலூர் போகுது. 104 திருச்சி டிப்போ இருக்குது, கிரீன் கலர் வண்டி. திருச்சி சென்னை, திருச்சி பெரம்பலூர், விழுப்புரம், சென்னை. நம்ம தான் சென்னை போகிற பார்த்தா நமக்கு மேலே நிறைய நிற்கிது பாருங்க. எல்லாம் சென்னை தான், திருச்சி சென்னை, அது கிளாம்பாகம் போட்டிருக்கு, எல்லாமே சென்னை போகிற வண்டி தான்.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாவண்டி திருச்சி மத்திய பேருந்துலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ டிக்கெட் எதிர்பார்த்தோம், பட் டிக்கெட்ஸ் எதுவுமே ஏறலை. ஸோ ஆஸ் இட் இஸ் இருக்க டிக்கெட் பேச்சு கால் பண்ணிட்ருக்கோம். டைம் பாருங்க கைஸ், KFC திருச்சி மலைக்கோட்டை பாருங்க. நீங்க பாக்குறது காவிரியோட நைட் வியூ பாருங்களேன், தண்ணிலாம் கிடையாது. கைஸ் நம்ம வண்டி அங்கே இருக்குவாங்க, இது கிடையாது அந்த வண்டி. கைஸ் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து பஸ் ஸ்டாப்பு, ஏர்லி மார்னிங் மணி பார்த்தீங்கன்னா 3:35 ஆகுது. நம்ம வண்டி நிப்பாட்டி போட்டு இங்கே சாப்பிட்றாங்க, நம்ம ஒரு டீ சாப்பிட்றோம். வண்டி சூப்பராக ஓட்டிருக்காங்க, ஒன்று தடவை செம்ம தூக்கம் நமக்கு தெரிஞ்சது இப்போட்டோம். சங்கரபரணி ஆறு, சங்கராபரணி ஆறு.
கேசிபிடி வந்தாச்சு, லைட்டிங் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது உள்ளெல்லாம் பாருங்கள், லைட்டிங்கு ஜொலிக்குது பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்துருக்க எல்லாமே ஆவணி பஸ்ஸஸ் ப்ரைவேட் ஆவணி பஸ் எல்லாம் அங்கேயும் பார்த்தா நிற்கிது. இதெல்லாம் எஸ்சிடிசி, இது ஆவணி பஸ், டிஎன்சிசி பஸ்ஸஸ். பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிறேன். வண்டியை காணாம் இந்த பக்கம் நிறைய வண்டி நிற்குது. இங்கேயும் வண்டி நிற்குது, இந்த பக்கம்லாம் வரிசையாக வண்டி அதிகமாக தெரியுது. எல்லோ கலர் பஸ், எஸ்சிடிசி, க்ரீன் எஸ்சிடிசி, ரேக்கில் உள்ள வந்துட்டோம். நிறைய ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த மூணு நாள் லீவ்னால, அதனால் வெளியில் போன வண்டிலாம் சென்னைக்கு வந்துருக்கு. அண்ணா தேங்க்ஸ். 5:30 டைம் எக்ஸாக்டாக நம்ம வண்டி இறக்கிவிட்டாங்க. கேசிபிடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். நம்ம பஸ் தான் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. டைம் காமிச்சிட்டேன், 5:30 ஆகிடுச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக 5:30 கொண்டாப்பில் பஸ் கிளம்பிகிட்டு இருக்காருங்க. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் இருக்கா திருப்பிங்க, சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் இல்லை, டிக்கெட்ஸ் வந்து மேலே சுத்தமாக கிடையாது, கீழே ஓரளவு மேனேஜ் 75% மேனேஜ் பண்ணிட்டாங்க, பட் மேலே தான் சுத்தமாக இல்லை. அதனால கொஞ்சம் இங்கே வெயிட்டிங்கில் இருந்துச்சு. பஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கரை விட்டால் ராம்நாடு, ஆர்எஸ் மங்கலம், தேவக்கோட்டை, அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கூட்டம் இல்லாதனால தேவோட்டில் நின்றுட்டு அப்புறம் வந்து காரோட்டில் போகல, காரோடி சாப்பாடு மட்டும்தான், டின்னர் பிரேக் மட்டும்தான். திருச்சி போனாங்க, விழுப்புரம் போனாலும் தெரில, தூங்கிட்டேன். பட் திருச்சியிலேயும் டிக்கெட்ஸ் இல்லை, கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால தான் 1 hour டிலே ஆகிடுச்சு. மற்றபடி சூப்பராக வந்துட்டாங்க. ஒன்றும் எங்கேயுமே வந்து பெரம்பலூர்லாம் போல, அதெல்லாம் போல் எங்கேயும் போகல. அவங்க அந்த ஏரியா மட்டும் கவர் பண்ணாங்க, அவ்வளோதான். சூப்பரான சர்வீஸு. நம்ம கீழக்கடையிலேருந்து சென்னை போகிறவங்களுக்கு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே இது வந்து பீக் ஹவர்ஸ்னால் கண்டிப்பாக எங்கேயும் நிற்க மாட்டாங்க. ஆரசமத்தோடு சரிஞ்சுனாங்க, ஆரசமத்திலே ஃபுல்லாக எங்களுக்கு தேவோட்டெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு அப்படியே நிப்பாட்டு போக வேண்டியதான், அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த இடம் வந்து நாங்கள் வந்துட்டே வந்து டல் சீசன், நாளைக்கு சூப்பராக இருக்கும், அதாவது இன்றைக்கி சூப்பராக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை 3 நாள் லீவு, ஃபுட் ஃப்ரீடே வருது, அப்போ சாட்டர்டே சண்டே, அது கேட்கவே வேணாம். அதாக இருந்துச்சு. இப்போ பாதி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கீழக்கரை டு சென்னை எஸ்சிடிசி பஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சூப்பரான வண்டி சந்திக்கலாம். வண்டி தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் ஆர்டர்ஸ். பரமக்குடி ராமநாதபுரம்.